பெண்ணே, நீ உருவெடுத்த நாள் முதல் தத்தி தத்தி நடந்து குறும்புகள் பல புரிந்து நல்ல மகளாய் உடன் பிறந்தோருக்கு நல்ல சகோதரியாய் பயிலும் இடத்தில் நல்ல தோழியாய் பயிற்றுவிக்கும் இடத்தில் நல்ல ஆசானாய் பெற்றோரையும் பிறந்தகத்தை பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்து பெருநோக்கு கடையில் கடமையற மாற்றும் துறவியன குடும்பத்தில் நல்ல மனைவியாய் மருமகளாய் இறைவனின் உயர் நோக்கான உயிர்களை தோற்றுவிக்கும் உள்ள ஆற்றலையும் பொறுப்பையும் ஏற்கும் தெய்வ திருமகளாய் கருவை சுமந்து பத்தியங்கள் பல புரிந்து மாதங்கள் பல தவம் இருந்து பெற்றெடுத்து கண்ணும் கருத்துமாய் வளர்த்து அன்னையாய் தோழியாய் முதுமையில் ஆலோசகராய் பெண்ணே, நீ ஆற்றும் கடமைகளுக்கு ஓய்வு என்பது எங்கே? ஓய்வுதான் இல்லை உனக்கு, ஆனால் பெருமை என்பது இருக்கு. குடும்பங்கள் பலவற்றை இணைத்து உலகம் முழுவதையும் ஒரே கோவையாக செய்யும் ஆற்றலால் தையலர் என்ற பெருமை உனக்கு. குடும்பங்களில் உறவுகளை பிணைப்பதால் நேரிழையால் என்ற பெருமை உனக்கு. உயிர்கள் உருவாக மூலதனமாய் உறைவிடமாய் இருப்பதனால் அன்னை என்ற பெருமை உனக்கு. இவ்வுலகையே தாங்கி பிடிக்கும் ஆற்றலாய் பூமித்தாய் என்ற பெருமை உனக்கு. பெண்ணே, பிரபஞ்சம் முழுவதற்கும் சக்தியாய் பரத்தையே ஆழ்வதால் பராசக்தி என்ற பெருமை உனக்கு. அட, சக்தி இல்லையே சீவனே இல்லையப்பா. சக்தி இல்லையே சிவன் இல்லை என்ற பெருமை மிக்கவளே, தலைநிமிர்ந்து நடப்பாய் உலகை ஆளுவாய் வெள்ள பெண்ணினம்.